ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கு மட்டும் இல்லை, இப்போ நம்ம வீட்டில் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் வீட்டில் வந்து குழம்பு எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில், சாதம் வடிச்சுட்டு அந்த சூடான சாதத்தில் ஒரு ஸ்பூன் பருப்பு பொடி சேர்த்துட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு பொடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு வெறும் கடாயில் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டுக்கு எந்த கப் வேணாலும் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் மல்லி விதை. காரத்துக்காக நான் வந்து 5 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து போட்டுக்கோங்க. அடுத்ததான் நான் வந்து ஒரு 6-7 பல் பூண்டை வந்து தோல் உரித்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்கும் போது கண்டிப்பாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வருங்க. அப்போ தான் வந்து எல்லாம் நல்லா ஒன்று போல் வறுப்படும். பருப்பு நல்லா வறுப்பட்டால் தான் பருப்பு பொடியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பருப்பெல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்கள். நம்ம லோ ஃப்ளேம்லே வச்சு வறுத்ததுனால எல்லாம் நல்லா ஒன்று போல் கலர் மாறி வந்திருக்கு. இதில் நம்ம சேர்த்த கருவேப்பிலை பூண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வறுப்பட்டுருச்சு. இந்த நேரத்தில் இதோட வந்து நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கப்பில் துவரம் பருப்பு அளந்தீங்களோ அதே கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும். கடைசியாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக கலந்துட்டு அடுப்புலேருந்து இதை இறக்கிடுங்க. இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டில் வந்து தனியாக கொட்டி ஆற விட்டுருங்க. இது வந்து நல்லா ஆறணும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு அப்புறமா தான் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் பவுட்ரு பண்ணணும். இப்போ இது வந்து நல்லா ஆறிட்டு ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதோடவே இதுக்கு தேவையான உப்பையும் வந்து சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு உங்களுக்கு தேவையான நேரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சூடான சாதத்தோட இதை ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இதை வந்து சாதத்தோட மட்டும் இல்லை, நீங்கள் வந்து வீட்டில் பொரியல், அதாவது வெண்டைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ஸ்பூன் இந்த பொடியை போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.